ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாம்சங் S23 Ultra ஒரு ஃப்ளாக்ஷிப், அந்த ஃபோனை பற்றி தான் ஒரு ரிவ்யூ டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிங்கன்னா ரீடிங் மேனுவல் இருக்கும், டைப் சி கேபிள் இருக்கும், அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த கலர் சூப்பராக இருக்கும் சாம்சங்கோட ஃபோனு. ஓகேங்களா, இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சாம்சங் S22 Ultra மாதிரி தான், அதே மாதிரியான கேப் தான், அதே மாதிரி S10 இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் S22 23 ஃப்ளாட் எஜஸ் ஒரு மாதிரி இருக்கும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா S22 S23, ஏன்னா S23 மெயினாக என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன், கேமராவோட சென்சார்ஸ் பெருசு பண்ணியிருக்காங்க. கேமரா 108 MP. நம்ம பின்னாடி ஃபுல் வீடியோவில் கேமரா டிஸ்பிளே எல்லா பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்புகிறேன். பார்க்கலாம் வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இதோட டிஸ்பிளேஸை பார்த்தீங்கன்னா, இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, இதோட ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ப்ரொடெக்ஷன் வந்து கொரில்லா விட்டஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஏன்னா கொரில்லா விட்டஸ் கொடுத்துருப்பாங்க S22 1750 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாம்சங் S23 Ultra. அந்த பிரைட்னஸ் நீங்கள் எவ்வளோ ஒரு எவ்வளோ இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸாக இருக்கட்டும், அந்த பிரைட்னஸ் உங்களுக்கு சூப்பராகவே எவால்வேட் ஆகும் இந்த ஃபோனில். நீங்கள் பார்த்தீங்கன்னா S Pen பார்த்தீங்கன்னா நார்மல் S22 இருந்துச்சு S Pen, அதை வந்து ஸ்மால் நோட்ஸ் எழுதுறதுக்கு, எதனா நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் ஒரு கிரியேட் பண்ணுறதுக்கு, என்ன பார்க்குறதுக்குன்னு இப்போ ஷூட் பண்ணதுக்கப்புறம் அந்த 3x 10x வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு 3 ஷூட் பண்ண அவங்க சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி நம்ம 3 ஷூட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோம், அதுவே நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னாலே இந்த கேமரா எடுத்து இப்போ பாருங்கள், அது வந்து இப்போ 10x ஜூமில் வந்து அந்த 3 ஜூம் பண்ணிங்கன்னா அவங்க காட்டுற அளவுக்கு இல்லாமல் ஒரு அளவுக்கு வந்து அது தெரியுது 3 வந்து எப்படி தெரியுதுன்றது. ஒரு 10x ஜூமில் வந்து இதில் வந்து நம்ம வந்து கேமராவோட அனாலிசிஸில் இதில் பார்க்குறோம். ஏன்னா 10x ஜூமில் வந்து இப்போ 200 MP கேமராவில் வந்து எப்படி அந்த சென்சர்ஸ் பம்ப் ஆகுது பாருங்கள், எவ்வளோ இந்த இமேஜ் வந்து எவ்வளோ வந்து ஸ்லிம் ஷாட்டு, அதுக்கப்புறம் ஸ்லிம் ஷாட் ரெண்டு சிம் போடுற மாதிரியும், அதே மாதிரி நான் கொரில்லா விட்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் இருக்கு, தண்ணி இது டிஸ்பிளே ரேட்டிங்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து IP68 இருக்குது, வந்து பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 5000 mAh பேட்டரி இருக்குது, ஒயர்லெஸ் 45 mAh போட்டிங்கன்னா 35 minutes to 65 minutes ஃபோன் சார்ஜ் ஆகிடும், ஒயர்லெஸ் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜும் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபோனில். ஓகேங்களா, டிஸ்பிளேயில் நீங்கள் சொல்லப்போனால் 6.8 குவால் ஃபுல் HD ஆம்லான் டிஸ்பிளே தான் வந்து இந்த S23 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடாப்டிவ் ஃபியூஷன் பூஸ்டர்ஸ் இருக்குது நிறைய, வந்து இதில் உள்ள வந்து ஆண்ட்ராய்ட் 13 தான் வித்தவுட் பாக்ஸ்லேயே வருது, நிறைய ஃபீச்சர்ஸில் வந்து சென்சார்ஸில் நிறைய HP2 சென்சார்ஸ், OS சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் OS லோ லைட் சென்சார்ஸு, நிறைய சென்சார்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 45W சார்ஜர்ன்றதுனால 1 day பேட்டரி லைஃப் கண்டிப்பாக இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங், ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங், எல்லாமே ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங். இல்லை முக்கியமாக என்ன சொல்ல போகணுன்னா, இந்த சாம்சங் S23 Ultra மேக் பண்ணதே ஒரு சீல இருக்க வேஸ்டேஜ்லேருந்து தான் சொன்னால் அவங்கள நம்ப முடியுமா? எஸ், அதுதான் உண்மை. சாம்சங் S23 Ultra ஃபுல்லாக ஒரு எக்கோ சிஸ்டம்க்கு பில்ட் பண்ணுறதுக்காக S23 வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே அந்த ஃபோன் வந்து ஒரு சி வேஸ்ட்டில் ஒரு கிளாஸால் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கால் தான் அந்த ஃபோனை வந்து மேக் பண்ணியிருக்காங்க S23 Ultra. அதை வந்து ஃப்ரெண்ட்லி எக்கோ சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க சைட்லேருந்து இந்த சொல்லியிருக்காங்க, ஏன்னா S23 Ultra அதில் தான் மேக் ஆகிருக்குன்னு. அதே மாதிரி அதோடய டிஸ்பிளே பிரைட்னஸாகவும் இருக்கட்டும், அந்த ஃபோன் பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா அவங்க இது வரைக்கும் எக்ஸோனஸ் ப்ராசஸ் தான் எல்லா ஃபோனுக்கும் கொடுத்துருக்காங்க. S23 வந்து குவால்காம் சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா குவால்காம் சிப்பு ஸ்னாப் ட்ராகன் வந்து 8 Gen 2 கேலக்ஸி யூஸ் பண்ணியிருக்காங்க, 8 Gen 7 Gen யூஸ் பண்ணியிருக்காங்க, 8 Gen 2 கேலக்ஸி வந்து அந்த ப்ராசஸர் வந்து ஸ்பெஷலாகவே நான் சாம்சங் S23 Ultra தான் யூஸ் பண்ணியிருக்கேன்றாங்க. இதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் தான் நம்ம பார்ப்போம். இப்போ எல்லா ஆன்லைன் போர்ட்டலையும் இந்த ப்ரைஸ் வந்து 1,25,000 அந்த கிட்ட ப்ரைஸில் விற்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா கார்டு டிஸ்கவுண்ட்லாம் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதோட ட்ராபேக்ஸ்ன்ற இன்னொரு வீடியோவிலையும் இந்த ஃபோனை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம், இணையத்தில் இருப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.